ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீதேவி இறப்பு குறித்து நிறைய பிரபலங்கள் வந்து தங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஹன்சிகா, உங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் நினைவில் இருப்பீங்க மேம் அப்படின்னு சொல்லி தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி இறப்பு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமலாபால் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி இல்லாமல் லைஃபே கிடையாது, காலம்தான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சித்தார்த் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவியோட இறப்பு வந்து ஹார்ட் உடையிற அளவுக்கு வந்து வலியை கொடுத்துருக்கு, சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவியோட இறப்பு வந்து என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து இழந்துட்டேன், இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெஜண்டையும் இழந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கமல் வந்து ஸ்ரீதேவியோட இறப்பு குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ரீதேவியை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், எனக்கு இப்போ கூட அவங்கள லாஸ்ட் டைம் மீட் பண்ணதுதான் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு வந்து தன்னோட இரங்கலை சொல்லியிருக்காங்க. குஷ்பு வந்து, இந்த பூமியில் சூரியன் டக்குன்னு இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ரீதேவியோட இறப்பானதே இருக்குது அப்படின்னு வந்து தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.